ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹால் வேணாலும் எடுத்துக்கலாம், ரூஃப்டாப் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஹாலு வேணும் ரூஃப்டாப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரொம்ப வந்து ஒரு கன்வீனியண்ட்டான காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க, அந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டச்சு தான் இது, ஓகேவா? ஸோ அப்படி டச் பண்ணிங்கன்னா ஸோ வந்து லைட் வரும். அண்ட் கலர் உங்களுக்கு எப்படி? நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். Information is wealth. Hello viewers, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். சோ நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஆழ்வார்பேட். சோ சென்னையில் இருக்கிற சென்னையில் வந்து ஆழ்வார்பேட் சிபி ராமசாமி ரோட், ஓகேவா? சோ நம்ம என்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 5-star அமினிட்டிஸ் இருக்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹால், ஒரு மேரேஜ் ஹால், ஒரு ஃபங்க்ஷன் ஹாலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து இவங்களோட அமினிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு, அப்படியே ஈக்குவல் டு 5-star ஹோட்டல்ஸ். ரூஃப் டாப்லாம் வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது இவங்களோட ஹாலு. ஸோ ஒரு மேரேஜு இல்லை வந்து ஒரு பெட்ரோத்தல் அண்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸாக இருக்கும். அண்டு வந்து ஒரு 5-star அமினிட்டிஸோடு இருக்குது, ஓகேவா? ஸோ 5-star ஹோட்டல் அமினிட்டிஸோடு இருக்குது. ஸோ 5-star ஹோட்டல் நடத்தின மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ லக்ஸரியஸாக இருக்குது ஹால், ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எக்ஸாக்டாக அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட் சிபி ராமசாமி ரோடு. ஸோ ஏர்டெல் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஏர்டெல் ஷோரூம் ஆப்போசிட்டில் பாருங்கள், லாஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் பேங்கெட் ஹாலுக்கு தான் வந்திருக்கோம், ஓகேவா? நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ ஏர்டெல் ஷோரூம் இருக்குது, குவாஹிஷ் டைமண்ட் ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நம்ம லாஸ்ட் ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்பேஸ் பேங்கெட் ஹால் இருக்குது, ஓகே? அண்ட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து உள்ளே போயிட்டு எப்படி இப்படிலாம் இருக்குது ஹால் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் மேலே நடந்துகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மேரேஜ் வந்து கவர் பண்ண சொல்லி என்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து மேலே போயிட்டு அவங்களோட டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பேஸ் பேங்கெட் ஹால் உள்ள வந்தாச்சு. ஸோ வந்து ஹால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து மேலே வந்து மேடை இருக்குது. ஸோ வந்து ஒரு மேரேஜ் நடந்தாலோ இல்லை என்கேஜ்மெண்ட் நடந்தாலோ, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஒரு கெட் டுகெதர், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஹாலாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 5-star ஹோட்டலோட அமினிட்டிஸ் லுக் வைஸ் பாருங்கள், ரொம்ப லக்ஸரியஸாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஹால் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு இந்த ஹால் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 250 கெப்பாசிட்டி இருக்கும்ல ப்ரோ, 250 கெப்பாசிட்டி இந்த ஹால் வந்து 250 கெப்பாசிட்டி உங்களுக்கு. ஸோ 250 பேர் வரையும் கேப்பபிள் பண்ணலாம். அண்ட் இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு, ஸோ கெட் டுகெதர் வந்து ரூஃப் டாப் ஹோட்டலில் ஒரு 5-star ஹோட்டலில் நீங்கள் போய் பண்ணணும்னா இட்ஸ் வெரி ஹை காஸ்ட், ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், ஒரு 5-star ஹோட்டல் புக் பண்ணணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம லாஸ்ட் ஸ்பேஸ் வந்து ரூஃப் டாப்பில் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹால் வேணாலும் எடுத்துக்கலாம், ரூஃப் டாப் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஹாலு வேணும் ரூஃப் டாப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரொம்ப வந்து ஒரு கன்வீனியண்ட்டான காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் டெக்கரேஷன் வைஸ் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இவங்களுக்கே நீங்கள் வந்து ஹால் புக் பண்ணும்போது டெக்கரேஷனுக்கு இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மாடல்ஸ் காமிப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாடலில் அவங்க டெக்கரேட் வந்து பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா? அண்ட் வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே இருந்து புக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியே தான் நீங்கள் புக் பண்ணால். அண்ட் ஒன்லி வெஜிடேரியன் அலௌடு லாஸ்ட் ஸ்பேஸில், ஓகே? ஸோ நோ நான் வெஜிடேரியன், ஒன்லி வெஜிடேரியன், ஓகே? ஸோ வெஜிடேரியன் ஃபுட்டை நீங்கள் வெளியேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ஹால் மட்டும் புக் பண்ணலாம். ஸோ வந்து நான் வந்து இப்போ பேசுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹால் மட்டும்தான், ஓகேவா? ஸோ டெக்கரேஷன் அவங்கள்ட்டே ஆள் இருக்குது. ஸோ டெக்கரேஷன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரெண்டு ரூம்ஸ் இருக்குல்ல ப்ரோ? ஸோ ரெண்டு ரூம்ஸ் இருக்குது. ஸோ பிரைட் அண்ட் க்ரூம் அப்படி எடுத்துக்கலாம்.
ஸோ ரெண்டு ரூமுமே அவங்க அவைலபிள் பண்ணி தராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓ ஹாய், வாங்க நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப காம்பாக்டாக டீசெண்டாக இருக்குது, ஓகேவா. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சோஃபா, நிறைய பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் கேஷுவலாக உட்காந்து ஜாலியாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சோஃபா ஹால் புக் பண்ணதுலேருந்து, ஓகேவா. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா காஃபி, சாக்லேட்டு, அண்ட் வந்து டீஸு, சுகரு, ஸோ எல்லாமே அதை நான் சொன்ன தெரியுமா, ஒரு ஃபைவ் ஸ்டாரோட அம்யூனிட்டிஸ் அப்படியே கொண்டு வராங்க. ஒரு ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் இருக்குது, ஓகேவா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இந்த கண்ணாடி சொல்லி ஆகணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைடாக இருக்கட்டும், இல்லை குரூமாக இருக்கட்டும், இப்படி இங்கே உட்காந்து நம்ம வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பாருங்கள் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டச்சு தான் இது, ஓகேவா. ஸோ அப்படி டச் பண்ணிங்கன்னா ஸோ வந்து லைட் வரும். அண்ட் கலர் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், டிம்மு, பிரைட்டு. ஸோ செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. அண்ட் வந்து இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ லாஸ்ட் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குல்ல போட்டு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸ், ஃபுல் சைஸ். ஸோ இப்போ வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஸோ சாரி டிரைவிங் பண்ணுவாங்க, ஸோ அப்போலாம் வந்து மிரர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மிரர் வேணும், ஓகேவா. ஸோ அதுக்காக வேண்டிய ப்ரிப்பரேஷன் இங்கே வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க தான் சொல்லணும். ஒரு ஃபுல் மிரர், ஓகே. ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நீங்கள் ரெடி ஆகும் போது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஹாலில் வந்து கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை. ஸோ வந்து நானும் எவ்வளோ ஹால்லாம் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து வேறு எந்த ஹாலிலும் இல்லை, ஓகேவா. ஸோ அதுதான் இவங்க வந்து என்ன தேவை, ஓகேவா. ஸோ ஒரு ப்ரைடாக இருக்கட்டும், ஒரு குரூமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் எதுக்கு வச்சாலும் என்ன தேவை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஓகேவா. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீசெண்ட். ஆக்சுவலாக ரெண்டு ரூம் இருக்குது, ஓகேவா. அண்டு ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம், டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு பாத்ரூம் வந்துடுது, ஓகேவா. அண்டு ஒரு பெரிய வாட்ரோப் கொடுக்காங்க இங்கே, ஸோ தேவையானதாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ லாஸ்ட் ஸ்பேஸோட டவல், ஸோ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கே கொண்டு போயிடலாமா சொல்கிறாங்க, ஓகேவா. அண்டு இங்கே பாருங்கள், இதோ இருக்குது, பிரித்து பார்க்கலாமா, ஸ்பெஷலாக எதுவும் இருக்குமா உள்ள. இது இங்கே பாருங்கள், ஸோ உள்ளே என்ன இருக்குது பாருங்கள், எல்லாமே. அது ஆக்சுவலாக ஸோ வந்து ஒரு ரூம் ஆக்குப்பை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸோ எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க, உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. வெறும் வந்து ஒரு சோப் கிடைக்கும், இல்லை ப்ரஷ் பேஸ்ட், அதுவே சில ஹோட்டல்லாம் ரேர் தான், நம்ம தான் கொண்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெயில் கட்டர் கொடுக்குறாங்க, அண்டு ஒரு ஷேவிங் ரேசர், அப்புறம் வந்து பொட்டிக்கில் வந்து இது ஒரு மேபி ஒரு ஜெல்லு, ஓகேவா. அண்டு டிஷ்யூ பேப்பர் ஒன்று கொடுக்குறாங்க, அண்ட் பொட்டிக்கில் வந்து ஒரு சோப்பு, ஓகேவா. ஸோ சோப்பு கொடுக்குறாங்க, பட்ஸ் இருக்குது, இயர்பட்ஸு, அண்ட் இது என்ன மார்னிங் நைட் ஏதோ க்ரீம் நினைக்கிறேன், மாய்ஸ்சரைசிங் க்ரீம், ஓகேவா. சீப்பு கொடுக்குறாங்க, அண்டு ஜெல்லட் ஷேவிங் க்ரீம், ப்ரஷ்ஷு, அப்புறம் வந்து பாருங்கள் பயோனிம் ஃபேஸ் வாஷு, அண்டு பேஸ்ட் வரையும். அதாவது ஒரு ரூம் எடுத்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ஹால் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். பிலோ ஆவரேஜ் லெவலில் வந்து நிறைய பேர் ஹால்லாம் புக் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் அதே காஸ்ட்டில் ஒரு ஃபைவ் ஸ்டார் அம்யூனிட்டிஸோட ஒரு சூப்பராக, ஒரு ரிச்சாக, லுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் இருக்கிறது தான் நம்ம லாஸ்ட் ஸ்பேஸ், ஓகேவா. ஒரு எப்படி சொல்கிற ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்பேஸ் புக் பண்ண முடியும். நான் ப்ரைஸ் ஃபைனலாக சொல்கிறேன். அண்ட் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்கான், இதை நான் திறந்தே உங்களுக்கு காமிக்கலை. ஸோ இந்த கீழே உள்ள லாக்கர் திறந்தீங்கன்னா, இந்த ட்ராயரை திறந்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க, ஒரு கோத்ரேஜ் சேஃப்டி லாக்கர் இருக்குது. உங்களோட ஒரு எப்படி சொல்கிற ஒரு காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்பென்சிவ் திங் வைக்கணும்னா அந்த லாக்கர் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த பாஸ்வேர்டு. ஸோ ரொம்பவே சேஃபாக இருக்கும், உங்களோட நகையாக இருக்கட்டும், இப்போ வரீங்க நகையை கழட்டி வைக்கணும், மாட்டணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த லாக்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக, ஓகேவா. ஸோ இந்த லாக்கர் யூஸ் பண்ணால் ஒரு சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரையும் அவங்க ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இந்த சோஃபா நம்ம உட்காந்து தெரியுமா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கம் பெட், இது என்ன இழுக்காமா பார்த்தீங்களா. ஸோ சோஃபாவும் வைக்கலாம், இதை வந்து அப்படியே நம்ம பெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், இதை வந்து இங்கே வச்சு. ஸோ பெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், படுக்கிறவங்க படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹாலில், ஓகேவா. அதுவும் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, பிலோ ஆவரேஜ் மண்டபங்கள் அதெல்லாம் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு
ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆழ்வார்பேட்டு, ஓகேவா? ஸோ அங்கே வந்து இருக்கிற நம்ம லாஸ்ட் ஸ்பேஸில் நீங்கள் வந்து புக் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, ஓகேவா? அண்ட் ரூம்ஸ் பார்த்தோம், இது வந்து மென்ஸ் கவுண்டி ரூம்னால மென்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. பக்கத்தில் வந்து லேடிஸ்க்கான ரூம் இருக்குது. ஸோ லேடிஸ்க்கான ரூம்னால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சீப்பு அண்டு அவங்களுக்கு அவனுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்கல்ல ஆல்ரெடி, ஸோ அதனால் வந்து என்னால் அது காமிக்க முடியாது. ஸோ அதற்குள்ளே இது காமிக்க, ஓகே? அண்டு வந்து நம்ம ரூஃப் டாப் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க ரூஃப் டாப்பு. அப்படியே சில்லு சில்லுன்னு காற்றெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே பார்க்கணும்னு ஈகராக இருக்குது. ஸோ மேலே போகிறோம், பார்க்குறோம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ரூஃப் டாப் பார்க்குறதுக்காக மேலே வந்தோம். ஸோ மேலே வந்து சேனலியர் பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது சேனலியர். ஸோ லுக்ஸ் வெரி, இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக் வருதுல்ல. அண்ட் இங்கே பாருங்களேன், ஸோ வந்து ஒரு கோயில் மாதிரியே செதுக்கியிருக்காங்க. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு டெம்பிள் ஃபீல், அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேரேஜ் அண்ட் ஒரு நல்ல காரியம் நடக்க போதில்ல. ஸோ அதனால் அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் வந்துருச்சு, எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ வந்து இவங்க சொன்னது ஒரு எப்படி சொல்கிறது, 100% அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5-star அம்யூனிட்டிஸோட ஒரு ஹால், ஓகே? ஸோ மேலேயும் நீங்கள் ரூஃப் டாப்பும் எடுத்துக்கலாம், கீழே ஹாலும் எடுத்துக்கலாம். ஹாலும் வேறு லெவலில் இருக்குது, ரூஃப் டாப்பும் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 150 பேர் கேப்பபிள் உள்ள ஒரு ஸ்பேஸ் இது, ஓகேவா? அண்ட் இதோட ரூஃப் டாப் நம்ம வந்து சில்லு 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 நேச்சுரல் காற்றை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம், ஒரு கெட் டுகெதர் நடத்தலாம், ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்தலாம் உங்கள் குழந்தைக்கோ இல்லை வீட்டில் யாருக்காவது. அண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஆம்பியன்ஸாக இருக்கட்டும் அண்ட் மேலே லைட்ஸு எல்லாமே ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நைட்டாக இருந்தாலும் சரி, டேயாக இருந்தாலும் சரி, ரொம்ப செம்மையாக இருக்கும், ஓகேவா? வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து பயங்கரமாக இருக்குது அம்யூனிட்டிஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த உங்கள் வச்சுருக்கிற ஒவ்வொரு பிளான்ஸ் ஆல்சோ லுக்ஸ் வெரி ப்ரீமியம், ஓகேவா? ஸோ அந்த அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஒரு 5-star ஹோட்டலோட ஃபீல். நீங்கள் இங்கே உட்காரும் போது அப்படியே ஒரு அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ நேச்சுரலான ஏரு, ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ ரூஃப் டாப் நிறையா பேர் இப்போ வந்து விரும்புகிறீங்க, ஓகேவா? ஸோ வந்து ரூஃப் டாப் ஹால், ஒரு பேங்கெட் ஹால், ஒரு ரூஃப் டாப் இருக்கிற பேங்கெட் ஹால்னா நம்ம லாஸ்ட் ஸ்பேஸாக இருக்கும். அண்ட் ரொம்ப 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 நான் சொன்ன மாதிரி அஃபோர்டபுளான காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆம்பியன்ஸில் அஃபோர்டபுளான காஸ்ட்லாம் நம்ம லாஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரேட் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், ஒரு கலை நயத்தோடு இந்த ஹாலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், ஓகே? சேம் கீழே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி மேலே ஒரு ரூம் இருக்குது. ஆக மொத்தம் 3 ரூமா. ஸோ 3 ரூம் இருந்து நம்மளோட லாஸ்ட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இன்க்ளூடிங் வித் ப்ரைஸ் தான், ஓகே? அவங்க சொல்கிற ப்ரைஸை விட. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த கலைநயத்தோடு அவங்க கையிலேயே வரைஞ்ச ஆர்ட் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து இங்கேருந்து பார்க்கும்போது தெரியாது, பட் வெளியே ஃபுல்லாக ஆர்ட்டு தான், ஃபுல்லாகவே வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இன்னைக்கு இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நிற்கிறோம், ஓகேவா? ஸோ வந்து எந்த ஹாலில் இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு தெரியாது. பட் ஆனால் நம்மளோட லாஸ்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் கீழே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் காமிச்சேன், அதுவும் ரூஃப் டாப்பும் சேர்த்து கிட்டத்தட்ட 10 restrooms இருக்காங்க, ஓகேவா? ஸோ வரவங்க தாராளமாக ரொம்ப நீட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ 10 restrooms இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேனிக் அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வயசானவங்க வந்து யாராவது போவாங்க கொள்ளுவாங்க, ஸோ திடீர்னு அவங்களுக்கு ஒரு மயக்கமாக தான் வந்துருச்சுனா டக்குன்னு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஸோ மொத்தமாக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பேனிக் அலாரம் இருக்கிற ஒரு சூப்பரான இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5-star அம்யூனிட்டி. நான் சொன்ன மாதிரி ஒரு 5-star ஹோட்டல் அம்யூனிட்டிஸ் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு நான் சொன்ன மாதிரி 10 restrooms வந்து நம்ம லாஸ்ட் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, அண்டு நம்ம லாஸ்ட் ஸ்பேஸில் வந்து அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது லாஸ்ட் ஸ்பேஸில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, இப்போ தான் என்கிட்ட ஆக்சுவலாக சொன்னாங்க அது, ஓகேவா? ஸோ ஃப்ரீ வைஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். ஸோ இங்கே வந்து ஹால் புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை. ஸோ வைஃபை பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து வைஃபை யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ வைஃபை, சூப்பரானது இல்லை? அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள்ஸு, ஸோ டைனிங் டேபிள்ஸ், சாப்பிட்ற டேபிளா அண்டு சேர்ஸு இதெல்லாமே இவங்களே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எஸ், ஒரு சூப்பரான காஸ்ட்டில் இருக்குது நம்மளோட லாஸ்ட் ஸ்பேஸ். ஸோ காஸ்ட்டு காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கடைசி என்னடா சொல்லவே மாட்டேயா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ எஸ் காஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஸோ கீழே வந்து நம்ம ஹால் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-250 பேர் 200 தான், ஓகே ஃபைன், கூட்டி சொல்ல வேண்டாம். ஸோ கீழே வந்து ஹால் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹால் பார்த்தீங்கன்னா
200 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சூப்பரான ஹால். ஸோ நல்லா இருக்கு ஆம்பியன்ஸு. ஸோ அந்த ஹாலும் இந்த மேலே இருக்கிற நம்ம ரூஃப் டாப் பார்த்தோம் இல்லையா, இதுவும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா 75,000 அவங்க வந்து கோட் பண்ணுவாங்க, 75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேவா? ஸோ வந்து அவங்களோட ப்ரைஸ் இதுதான். அண்ட் இல்லை எனக்கு ரூஃப் டாப் வேணாம், வெறும் ஹால் மட்டும் வேணும் அப்படின்னா 60,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியா. ஸோ வந்து எனக்கு ஹால் வேணாம், ரூஃப் டாப் மட்டும் வேணுன்றவங்களுக்கு 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, இதுதான் வந்து அவங்களோட சார்ஜாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப கன்வீனியண்ட்டான சார்ஜ், ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா பேனிக்கலாமும் இருக்குது. ஸோ வந்து அவ்வளோ அம்யூனிட்டிஸ், ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ரூம்லாம். ஸோ அவ்வளோ அந்த மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ வந்து பெரிய பெரிய எப்படி சொல்கிறாங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அங்கே கூட அதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது, நிறையா ஹோட்டல்ஸில் அதெல்லாம் இல்லை. ஸோ அவ்வளோ நுணுக்கமாக என்ன தேவை மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சு அவங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்னதாக மேரேஜ் பண்ணி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த காஸ்ட் எஃபிஷியண்டாக பண்ணுறது போயிட்டு மற்ற சின்ன சின்ன ஹாலில் போயிட்டு எல்லோரும் விழுந்துடுறீங்க, ஓகேவா? ஸோ நம்மளோட லாஸ்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே காஸ்ட் தான், ஸோ ஆல்மோஸ்ட் அதே காஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அளவு, ஓகேவா? ஸோ வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டான காஸ்ட்டில் தான் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் அவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வெறும் ஹாலும் இதுவும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ரெண்டுமே எடுக்கலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உண்மையிலே, வந்து ஃபேமிலியோட வந்து செம்ம என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், லாஸ்ட் ஸ்பேஸ் வாங்க, ஓகேவா? நான் ஸோ நம்பர் வந்து கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து லாஸ்ட் ஸ்பேஸோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் சைட்லேயும் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். உடனே கால் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் புக் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக வாங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹாலை விட்டு வெளியவே நீங்கள் போய் புக் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது ஹாலு. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ஸ்பேஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 30 கார்ஸ் பார்க் பண்ணலாம், வேலட் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ 30 கார்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, கார்ஸ் பொறுத்த வரையும் பார்க்கிங்லாம் செம்ம ஸ்பேஸாக இருக்குது, அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்துருவோம் ஸ்பேஸ்க்கு, ஓகே? ஸோ வந்து பார்க்கிங் பொறுத்தவரை எந்த ப்ராப்ளம் இல்லை, ஹால் வேறு லெவலில் இருக்குது, ரூஃப் டாப் இருக்குது, ப்ளஸ் செம்மையாக இருக்குது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க எங்கே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ப்ளேஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், ஓகேவா? ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது, ஓகே? ஸோ வந்து பாருங்கள், புக் பண்ணுங்கள், ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் தி டேஸ்ட் வித் ரேமனா இருக்கேன், மேந்த கேமரா வந்து மச்சா செல்வம் இருக்கேன். அண்ட் ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்பேஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ ஆல்வார்பேட்டை லாஸ்ட் ஸ்பேஸ். ஸோ சி இட் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் டேக் கேர், குட் பை.